வணக்கம். ஸ்ரீ வாசவி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என் பேர் சரண்யா சிவகுமார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வைக்கிற அனைத்து விதமான முயற்சிகளும் வெற்றியடைய இறைவனிடம் பிரார்த்திக்கின்றேன். இன்றைக்கான ஆன்மீக பதிவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கமெண்டில் வந்து மகாலட்சுமி தாயாரை எந்த மாதிரி வழிபாடு பண்ணலாம், எந்த மாதிரி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா நமக்கு துரிதமான நல்ல பலன்கள் வந்து ஏற்படுங்கிறத நீங்கள் கேட்டிருந்தீங்க. இது வந்து அதற்குண்டான பதிவு தான். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது மகாலட்சுமி தாயாருக்கு வந்து நேரடி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, இப்போ எங்கள் வீட்டில் வந்து மகாலட்சுமி தாயாரோட சிலை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, நேரடியாக சிலையே வழிபாடு பண்ணுறதை விட, ஃபோட்டோவை வழிபாடு பண்ணுறதை விட இன்னும் சிறப்பாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து துளசியோட வழிபாடு தான். துளசியோட வழிபாடுங்கிறது சாட்சாத் அந்த மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம வந்து நேரடியாக நம்ம வந்து அவங்கள வந்து வணங்கின பலனை வந்து நமக்கு கை மேலே கொடுக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எப்படியும் வந்து குறைஞ்சபட்சம் மேக்ஸிமம் எல்லாருடைய வீட்லேயுமே துளசி செடி இருக்கும். துளசி செடியை வச்சுட்டா மட்டும் போதுமா அப்படின்னா கண்டிப்பாக அது பத்தாது. அப்போ நம்ம வந்து துளசி வழிபாடு, உங்களுக்கு ஏற்கனவே நான் ஒரு வீடியோ பதிவு வந்து கொடுத்துருக்கேன், துளசி வழிபாடு நம்ம வீட்டில் எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். சங்கு புஷ்பம், நீல புஷ்பத்தை வச்சு நம்ம துளசிக்கு வழிபாடு பண்ணும்போது சனி கிரகத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைஞ்சி லட்சுமி கடாட்சியம் வந்து நமக்கு பெருகும். முகமும் வந்து வசீகரமான ஒரு தோற்றத்துக்கு வந்து வரும். அந்த மகாலட்சுமி தாயாருடைய கடாட்சியம் கிடைக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாங்கிறது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அதாவது துளசி வந்து கருந்துளசி, அதாவது விஷ்ணு துளசி, ராமர் துளசின்னு ரெண்டு துளசி வைக்கணும். இது கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒத்த துளசியே வைக்கக்கூடாது, ரெட்டை துளசி வைக்கணும். இது கூட மஞ்சக்கொத்தும் வந்து நம்ம வைக்கிறது நல்லது. இதை விட மஞ்சக்கொத்து வைக்கிறத விட ஒரு சிறப்பான ஒரு பொருள், ஒரு செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா தொட்டாச்சினிங்க செடி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அது ஒரு நல்ல ஒரு அரிய ஒரு மூலிகை செடி. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேண்டாத இடத்துல எல்லாம் நிறைய அது முளைச்சி கிடக்கும். ஆனால் வந்து அந்த செடி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வைப்ரேஷனான செடி. அந்த தொட்டாச்சினிங்க செடி யார் யார் வீட்டில எல்லாம் இருக்குதோ அவங்க வீட்டில எல்லாம் நல்ல ஒரு அதிர்வலைகள் வந்து ஏற்படும். அந்த தொட்டாச்சினிங்க செடியை வந்து நம்ம பிடிச்சிக்கிட்டு நம்மளுடைய பிரார்த்தனையை நம்ம சொன்னோம்னா கூட அது வந்து நமக்கு நடக்குங்கிறதும் ஒரு ஐதீகம். பிரபஞ்சத்திட்ட இயற்கைக்கிட்ட நம்ம கேட்குற விஷயம் சீக்கிரமாக ரீச் ஆகும். அதனால் வந்து அந்த தொட்டாச்சினிங்க செடியும் கூட நம்ம வச்சு வழிபாடு பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக வந்து எவ்வளோ பெரிய தரித்திரத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய காரிய தடைகளில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அதில் இருந்தெல்லாம் நம்மளால் கண்டிப்பாக முழுவதும் நீங்க முடியும். சரி, இன்னொரு விஷயமும் அதில் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த வெத்தலை செடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வெத்தலையுமே வந்து நம்மளுடைய வேண்டுதல்களை வந்து வெற்றி வாய்ப்பாக நமக்கு வந்து கொடுக்கும். அதனால தான் வெத்தலையில் வந்து நம்ம ஆஞ்சநேயருக்கோ விநாயகருக்கோ வந்து நம்ம வெத்தலையில் வந்து வெத்தலை மாலை போடுறோம், நமக்கு வந்து இந்த வெற்றிகளை கொடுக்கறதுக்கு. அந்த வெற்றிகளை கொடுக்கக்கூடிய இந்த வெத்தலை செடியையும் இந்த துளசி செடியோடு சேர்த்து நம்ம வச்சு வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக நிச்சயமாக இது வந்து இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா, இந்த இதில் வந்து இந்த மாதிரி இப்படி நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா கூட போதும், வேரோடு எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் கண்டிப்பாக வெத்தலை செடி வளரும். இப்படி நீங்கள் வச்சாலுமே வந்து வெத்தலை செடி வளரும். இந்த வெத்தலை செடி வந்து துளசி செடியோடு வைக்கும்போது உங்களுடைய பிரார்த்தனைகளை, இங்கே பாருங்கள் வெத்தலை எவ்வளோ பெருசாக இருக்குன்னு, இந்த மாதிரி வந்து உங்களுடைய வேண்டுதல்களை வந்து இந்த வெத்தலையில் வந்து எழுதி, அதாவது மகாலட்சுமி தாயார்கிட்ட கோரிக்கையாக வைக்கிற மாதிரி எழுதி வந்து நம்ம அவங்ககிட்ட வச்சுட்டா போதும். இல்லை எங்களுக்கு வந்து வெத்தலை செடி வந்து வைக்க முடியாது, தொட்டி சின்னதாக தான் இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வெத்தலையில் எழுதி கூட வார வாரம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு வரலாம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஒரு ரூபா காசுலேயோ அஞ்சு ரூபா காசுலேயோ கூட வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம 5 to 6 குருவோரையில் கூட நம்ம வந்து ஒரு ரூபா காசில் மகாலட்சுமி தாயாரோட பேரை சொல்லி கூட நம்ம அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். அதுவுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது எல்லாத்தையும் விட, இப்போ நான் சொல்லிகிட்ருக்கிற எல்லா விஷயங்களையும் விட சிறப்பானது வந்து துளசி செடியோட வெத்தலை செடியை வந்து நம்ம சேர்த்து வந்து வைக்கிறது. இந்த கோரிக்கையை நம்ம வைக்கும்போது பார்த்திங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் நம்மளோட நியாயமான கோரிக்கையாக இருந்ததுன்னா, அதுக்குண்டான உழைப்பும் முயற்சியும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட மகாலட்சுமி தாயாருடைய கடாட்சியத்தினாலையும் ஆசீர்வாதத்தினாலையும் நம்மளுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வந்து நீங்கும். இப்போ இந்த வெத்தலை செடியை வந்து நம்ம துளசி செடியோட வைக்கலாம். இந்த மாதிரி இப்படி வைக்கும்போது வந்து இது பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு லட்சுமி கடாட்சியமாக இருக்குது அப்படிங்கிறத.
அதே மாதிரி இந்த நீல புஷ்பத்தினாலையும் வந்து நீங்கள் வந்து துளசி செடிக்கு வந்து அதிகமாக யாருமே வந்து சங்கு புஷ்பத்தினால வந்து அர்ச்சனை பண்ண மாட்டாங்க. மல்லிகைப்பூ, மஞ்சள் குங்குமம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபாய் காசு இதில் வந்து அர்ச்சனை பண்ணுவாங்க. அதே சமயத்தில் வந்து அச்சதை இருக்குது இல்லையா, பச்சரிசியில் கொஞ்சம் வந்து மஞ்சள், கொஞ்சம் தண்ணி தெளிக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் பன்னீரோ இல்லை கோமியமோ கூட அந்த அச்சதையில் வந்து கலந்து அதை வந்து துளசி செடிக்கு வந்து நம்ம வெள்ளிக்கிழமையில் வந்து அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். அதாவது ராகு காலத்தில் கூட வந்து நம்ம துளசி மாதாவை வந்து நம்ம 10 to 12 வெள்ளிக்கிழமை இல்லை அப்படின்னா செவ்வாய்க்கிழமை 3 to 4 இந்த மாதிரி சமயத்தில் கூட நம்ம அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். இந்த இதை வந்து அச்சதை பண்ணிட்டு வரும்போது அந்த அச்சதையை வந்து கொஞ்சம் எடுத்து நம்ம அரிசி பக்கெட்டில் ஒரு 2-3 அரிசி அதை பக்கெட்டில் வந்து நம்ம போட்டோம்னா என்றைக்குமே நம்ம குடும்பத்தில் வந்து வற்றாத தன தானியத்துக்கு எந்த விதத்துலேயுமே குறையில்லாத நிலைமை வந்து ஏற்படும். அதே சமயத்தில் இப்போ நீங்கள் தொழிலுக்கோ இல்லை வேலைக்கோ இல்லை புதுசாக ஏதாவது ஒன்று தொடங்க போகிறீங்க அப்படின்னாலோ இல்லை வந்து நீங்கள் புதுசாக வீடு கட்டுறதுக்கு வந்து நீங்கள் அஸ்திவாரம் எடுக்கும்போது கூட இந்த நம்ம மகாலட்சுமி தாயாரோட அச்சதை பண்ணினோம் இல்லையா, அந்த அச்சதையை வந்து எடுத்துகிட்டு போய் கூட நம்ம வந்து போட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வீடு வந்து சுபிக்ஷமாக இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் தொழிலுக்கு புதுசாக ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போதும் இந்த அர்ச்சனை பண்ணின இந்த அச்சதையை வந்து நீங்கள் பேக்கெட்டில் 2 இது வந்து எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக வந்து அது நல்ல முறையில் வந்து நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் நினச்சி போகிறீங்களோ அதுக்கு வந்து கைமேல பலன் வந்து ஏற்படும். அர்ச்சதையில் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு அர்ச்சனை பண்ணும்போது அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்களாமா. எல்லா மங்களகாரியங்களுக்குமே வந்து அர்ச்சதையை வந்து நம்ம உபயோகிக்கிறோம், அதை வந்து உபயோகிச்சுட்டு அப்படியே விடாமல் அதை வந்து நம்மளும் பயன்படுத்திக்கணும். அம்பாளுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுனா அர்ச்சனை பண்ணுனா அந்த தீர்த்தங்களை தெளிக்கிறதும் நம்ம வீட்டுக்கு ஃபுல்லாக வந்து உள்ளேயும் சரி வெளியும் சரி இந்த துளசி மாதாவுக்கு நம்ம தண்ணி ஊற்றுறோம் இல்லையா, அந்த தண்ணியை வந்து கூட நம்ம வீட்டுக்கு முன்னாடி பின்னாடி நம்ம வீட்டை சுற்றி நம்ம தலையில் தெளிச்சுக்கிறது செய்கிறது இது எல்லாமே நம்மளுடைய தரித்திரங்களை வந்து நீக்கி கொடுக்கும். நம்ம எவ்வளோ தான் நம்ம முயற்சி பண்ணினாலும் நம்ம எவ்வளோ தான் ஹார்ட் ஒர்க் பண்ணினாலும் தெய்வத்துடைய சப்போர்ட் இருந்தால் மட்டுமே அது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். நீங்கள் வந்து எல்லாருமே வந்து இந்த மாதிரி வந்து முயற்சி பண்ணி பாருங்கள். இதனால் வரைக்கும் நீங்கள் துளசி வழிபாடு பண்ணினதுக்கும் இனிமேல் நீங்கள் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நிறைய வித்தியாசங்கள் வந்து தெரியும். இது நம்ம எளிமையான முறையில் நம்ம பண்ணக்கூடியது, அதனால் இது எல்லாத்தினாலையுமே பண்ண முடியும். சரி, நம்பிக்கையோடு முயற்சி செய்து பாருங்கள், நிச்சயம் நல்லதே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.